தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக மாசுலாமணி என்ற உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதலாக எங்கெங்கே கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறதோ அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அவருக்கு அந்த உத்தரவை நாம் அரசு வழங்கியிருக்கிறது. அதற்காக ஒரு நீதிபதியை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற கருத்துக்கள் வருகின்ற போது தவறுகள் எங்கே நடைபெறுகிற போதும் அந்த தவறுகளை பற்றி வாய் மொழியாக சொல்கிறார்களே தவிர ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னை கிண்டியில் உள்ள சிட்கோவின் நிலத்தை திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் தனது மனைவியின் பெயருக்கு சட்டவிரோதமாக பெயர் மாற்றம் செய்ததாக பார்த்திபன் என்பவர் அளித்த புகாரை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையில் பார்த்திபன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பார்த்திபனின் புகாரை அறிக்கையாக தாக்கல் செய்ய சிட்கோ பொது மேலாளருக்கு உத்தரவிட்டு வழக்கை மார்ச் 23 ஒத்திவைத்தது. கள்ளக்குறிச்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகளுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குப்பைகள் சேகரிக்கும் 3 சக்கர வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா வழங்கினார். கள்ளக்குறிச்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 19 கிராம ஊராட்சிகளில் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் வகையில் வாகனங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இணையத் தலைவர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் உள்ள டீ கடைகளில் பணியமர்த்தப்பட்ட வட மாநில குழந்தை தொழிலாளர்கள் 5 பேர் மீட்கப்பட்டனர். சட்ட விதிகளை மீறி பீகார் மாநிலம் மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணியமர்த்தப்பட்ட நிலையில் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுமம் மற்றும் குழந்தை பருவ பாதுகாப்பு இயக்கத்தினர் அவர்களை மீட்டனர். மீட்கப்பட்ட சிறுவர்கள் அனைவரும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் சீனமங்கலத்தில் தனியார் சிறார் பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளானதில் 15 சிறுவர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி முடிந்து குழந்தைகளை ஏற்றிக் கொண்டு சென்ற பள்ளி வாகனம் சீனமங்கலம் பேருந்து நிறுத்தம் அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த லாரி பள்ளி வாகனத்தின் பின்புறத்தில் பலமாக மோதியுள்ளது. இதில் பள்ளி வாகனம் சாலை ஓரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. உடனடியாக மீட்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தொடர் 2 சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 2 சக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வந்தன. இந்நிலையில் காவல்துறையினர் ஆலத்தூர் கூட்டுரோடு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 2 சக்கர வாகனத்தில் வந்த மூவரை பிடித்து விசாரித்ததில் தொடர் 2 சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சிவா, முரளி மற்றும் ஆனந்த் ஆகிய மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 74 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தன்பாத்திலிருந்து அரக்கோணம் வழியாக ஆலப்புழா செல்லும் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்து மதுரையைச் சேர்ந்த குருநாதன், தவமணி, தெய்வம், விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தேவராஜ் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் யானை தாக்கியதில் பேருந்து நடத்துனர் ஒருவர் பலத்த காயமடைந்தார். கொண்டனூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி அரசு பேருந்து நடத்துனராக வேலை பார்த்து வருகிறார். ஆடு மேய்ப்பதற்காக காட்டுக்குள் சென்ற ரங்கசாமியை அங்கு சுற்றித் திரிந்த காட்டு யானை ஒன்று தூக்கி வீசியது. உயிருக்கு போராடிய ரங்கசாமியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பனங்கால விளை காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அணைத்தனர். பனக்கால விளை காட்டுப்பகுதியில் நேற்று மதியம் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த தீ மளமளவென அருகிலிருந்த விவசாய நிலங்களுக்கும் பரவியதால் ரப்பர், தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்கள் தீயில் கருகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 1,42,61,000 ரூபாய் கிடைத்துள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து உண்டியல் எண்ணப்படுவது வழக்கம். அதன்படி திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஞானசேகர் முன்னிலையில் 120 பேர் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர்.
இதில் 1,42,61,600 ரூபாய் பணமாகவும் 311 கிராம் தங்கமும் 1,314 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.